ஹாய், நிறைய பேருக்கு வந்து சொந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த சொந்த வீட்டில் இருக்கும் போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம ஹவுஸ் வந்து ட்ரீம் ஹவுஸா மாத்தணும்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் இருக்கு. இந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, வீட்டை ரெனோவேட் பண்றதுக்கு. இப்போ ஹோம் லோனை வச்சு நம்ம வந்து வீடு வாங்கலாம். இந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோனை வச்சு வீட்டை ரெனோவேட் பண்ணலாம். அதுவும் இல்லாம இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆர்கிடெக்ட் பே பண்றதுல இருந்து மெட்டீரியல்ஸ் வாங்குற வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இதுல வந்து மூபிள் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து இதுல நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்க இதுல சிங்கிள் ஓனரா இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் அப்ளை பண்ணி இந்த லோனை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, இது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் மேலயும் இருக்குன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த லோனை வாங்க முடியும். இப்போ உங்களோட ப்ரொஃபைல பொறுத்துதான் நீங்க லோன் பே பண்ற டைம் வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் தருவாங்க. அதுவும் இல்லாம உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட்டோட வேல்யூ எவ்வளவோ அவ்வளோ. அதுவும் இல்லாம நீங்க வந்து இந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோனை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வீட்டை மாத்திக்கலாம். நீங்க வந்து நினைக்கலாம், காசு சேர்த்து வச்சுதான் இந்த நம்ம வீட்டை ரெனோவேட் பண்ணணும். ஸோ அந்த இதுக்கப்புறம் அந்த கவலையே வேண்டாம். அதுக்குதான் இருக்கு நம்ம ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோன். இந்த லோனை வச்சு நம்ம ஈஸியா நம்ம வீட்டை ரெனோவேட் பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாம், நான் ஏன் இந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட், ஸோ அதனால இது வந்து இது செக்யூர்டான லோன். இதுவே நீங்க பர்சனல் லோன் எடுத்தீங்கன்னா இதுல வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது அன்செக்யூர்டா இருக்கும். அதனால வந்து இது வந்து நார்மல் ஹோம் லோன் மாதிரி தான். ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோன்ல வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இன்கம் டாக்ஸ் செக்ஷன் 80C படி நீங்க 1.5 லட்சம் வரைக்குமே இன்ட்ரெஸ்ட்ல கிளைம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செக்ஷன் 24 படி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுல டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டாக்குமெண்ட்ரி ஒர்க் தான் இருக்கும். இதுல உங்களோட ஐடி, உங்களோட போட்டோகிராஃப், இல்லத்தோட பத்திரம், அதுவும் இல்லாம இந்த கம்பெனில இருந்து நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இன்னும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க இதுல சப்மிட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபில் பண்ணி சைன் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட ஐடி. இதுல வந்து நீங்க 10 லாக்ஸ் மேல லோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பான் கார்டு மேண்டட்டரியா கொடுக்கணும். அதுவும் இல்லாம இதுல வந்து உங்களோட லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் நிலத்தோட ஒரிஜினல் பத்திரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நோ இன்கமரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுவும் இல்லாம ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட இருந்து எஸ்டிமேட் சர்டிபிகேட், நீங்க பண்ண போற ப்ராஜெக்டோட வேல்யூவை வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட இருந்து எஸ்டிமேட் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும். ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் வந்து ரொம்ப குயிக்கான ப்ராசஸ். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் டாக்குமெண்ட்ரி ஒர்க் தான் இருக்கும். நம்ம வீட்டை ரெனோவேட் பண்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஈவன் இதுல அப்ளிகேஷன்ஸ் கூட சீக்கிரமா அப்ரூவல் பண்ணிடுவாங்க. நீங்க நினைக்கலாம், இது வந்து இஎம்ஐ அதிகமா இருக்குமோ, நம்ம லோன் கட்டுற பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குமோன்னு. அதுக்குதான் நம்ம பிரமல் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி டைம் பீரியடையும் தந்து, அதுவும் இல்லாம அதுல பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை திருப்பி கட்டுற ஆப்ஷனையும் நம்மளே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கலாம் இதுல வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி ஒர்க் இருக்கும், நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்ணும், ரொம்ப வெயிட் பண்ணோன்ற மைண்ட் தாட் இருக்கும், அப்படி கிடையவே கிடையாது. இவங்க ஈஸியா அப்ரூவல் ஆயிடும். அதுவும் இல்லாம இதுல என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கப்புறம் ஹோம் லோன் பெனிஃபிட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல பிரமல் ஃபைனான்ஸோட வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? பாய்.